நாளை குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க காபந்து அரசின் பிரதமர் மோடி உரிமை கோர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 293 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் டெல்லியில் காபந்து பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்க தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் 7 சுயேட்சை கட்சிகள் ஆதரவு கடிதத்தை வழங்கினர். அப்போது மீண்டும் நரேந்திர மோடியை பிரதமராக்க ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் நாளை குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க பிரதமர் மோடி உரிமை கோர உள்ளார். இந்த கூட்டத்தில் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் சிராக் பாஸ்வான் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனா்.